இங்கே ஒளி பிரகாசமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா தானாக புரியும் எல்லாமே. என்னாகும்? யார் எதுவும் சொல்லித்தரணும், புரியும், தானாக புரியும். என்னடா இப்படி தப்பாக பேசுகிறாங்க, இது தப்பே கிடையாது, இது வெளிப்படையான உண்மை, இது யாரும் மறைப்பாங்க போய்ட்டா, இன்றைக்கியாவது தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க போய். அது ஏறுறதுக்கு ஃபுல்லாக ஏறுறதுக்கு 12 வருஷம் ஆகும். டோட்டலாக உள்ளுக்குள்ளே மணியை அந்த இடத்துல கட்டும். அப்போ என்னென்னமோ பண்ணலாம், என்னென்னமோ அது இப்போ வேணாம். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டெல்லாம் இருக்குது, அந்த பாயிண்ட்டெல்லாம் போயிருச்சுன்னா அப்படியே கண் அரைக்கண்ணுக்கு போயிடும், கண்ணெல்லாம் ரெட்டாயிரும், டக்குன்னு போதும் நிலைக்கு போயிடும். எதிர்பார்ப்பு இல்லாமல் பயணிச்சிங்கன்னா நினைத்தவுடன் நினைத்த நேரத்தில் அந்த நிலைக்கு போக முடியும், அடுத்த செகண்ட் போக முடியும், அப்படியே போயிடலாம். வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். யாத்ரா ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நம்ம குருஜி மகாவிஷ்ணு கூட போகிறது ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இன்னொன்று வந்து நிறைய அனுபவம் கிடச்சிச்சு, ரொம்ப மிகப்பெரிய அனுபவம் கிடச்சி. திருப்பியும் இன்னும் இதே மாதிரி ட்ரிப் வேணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இதே மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக திருப்பி ஜாயின் பண்ணுவோம். ஞானம் பெறணும்னு நினைக்கிறீங்களா? ஞானம் பெறுறதுன்னு என்னென்னு தெரியுமா? ஒன்றும் இல்லைன்னு உணர்றதுக்கு பேர் ஞானம்தான். உணர்வு ரீதியாக, உயிர் ரீதியாக ஞானம் பெறுறதுன்னு என்னென்னு தெரியுமா? தெரியுமா? பூர்வ மத்தியத்துக்குள்ளே ஜோதி ஒன்று இருக்குது, அந்த ஜோதி பிரகாசமாய் பெருசாகிக்கிட்டே வரும். நீங்கள் நினைக்கிற மண்டைக்கு வெளியில் பெருசாகிடுமான்னு நினைக்காதீங்க, அது வேறு மாதிரி பெருசாகும். உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெருசாகி டென்சிட்டி அதிகமாகிட்டே வரும், அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அதுக்கு ஃபியூயல் என்ன தெரியுமா? ஃபியூயல் என்னன்னு தெரியுமா? எரிபொருள்னு அர்த்தம். வண்டி போகிறதுக்கு எரிபொருள் என்ன? பெட்ரோல் ஆர் டீசல். இங்கே ஒளி பிரகாசமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா தானாக புரியும் எல்லாமே. என்னாகும்? யார் எதுவும் சொல்லித்தரணும், புரியும், தானாக புரியும். கடல்னா என்ன? கடல் ஏன் உப்பு தண்ணியாக இருக்குது? ஆகாயம் ஏன் எவ்வளோ பெருசாக இருக்குது? கேட்டிங்கன்னா பதில் வரும், கேட்டிங்கன்னா பதில் வரும், நினச்சிங்கன்னா பதில் வரும். எப்படி வரும்லாம் கேட்காதீங்க, வரும். ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன் வளல் பெருமான் சொன்னார் இல்லையா? சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லியாங்க? அது எப்படி வந்தது? ஞானம் பிரகாசித்ததனால் வந்தது. அது பிரகாசிக்கும்ங்கிறார் சிவானந்த பரம. அது பிரகாசிக்கும் போது அது புரியுங்கிறார், தானாக புரியும். ஏன்னா எல்லாமே அதுதான், எல்லாமே அதுதான். அப்போ அதுவே வந்துருச்சுன்னா புரியுமா புரியாதா? அது பிரகாசிக்கணும்னா அதுக்கு ஃபியூயல் எரிபொருள் என்ன தெரியுமா? உங்களுடைய விந்து சக்தி தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிச்சுனாதான் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு அது பிரகாசிக்கும். இங்கேயே கீழே போய்கிட்டே இருந்ததுன்னா எங்கே மேலே போய் பிரகாசிக்க போகுது? உள்ளதும் போச்சுரா லொல்லக்கண்ணான்னு உட்கார வேண்டியதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. விந்து கீழே போச்சுன்னா உலகம், மேலே ஏறிச்சுன்னா ஞானம். இவ்வளோதான் ஞானம். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு தத்துவம் இருக்குது? கீழே போச்சுன்னா உலகம், மேலே ஏறிச்சுன்னா ஞானம். கீழே போச்சுன்னா ஆர்கசம் எவ்வளோ நேரம் இருக்குது? என்னடா இப்படி தப்பாக பேசுகிறாங்க, இது தப்பே கிடையாது, இது வெளிப்படையான உண்மை, இதை யாரும் மறைப்பாங்க உங்கள்கிட்ட, இன்றைக்கியாவது தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க போய். விந்து சக்தி வெளியேறும்போது ஆர்கசம் மிஞ்சி போனால் எத்தனை, ஒரு ஒரு மணி நேரம் இருக்குமா? மிஞ்சி போனால் 5 செகண்ட். எத்தனை செகண்ட்? 5 செகண்ட்ஸ் மேக்ஸிமம். மிஞ்சி மிஞ்சி போனால் 6 செகண்ட்ஸ், 7 செகண்ட்ஸ், அதுக்கு மேலாவா இருக்குது. அது வெளியேறும்போது அந்த இன்பம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வெளியே போனால் இந்த இன்பத்துக்காகவே மறுபடியும் மறுபடியும் பண்ணுறோம். இந்த இன்பத்துக்கு தானே நம்ம பண்ணுறோம், வேறு எதுக்கு பண்ணுறோம்? அது வேறு எதுக்குமே கிடையாது. இதுவே மேலே ஏறிடுச்சுன்னு வைங்க, அதெல்லாம் நம்ம வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது. அது ஏறுறதுக்கு ஃபுல்லாக ஏறுறதுக்கு 12 வருஷம் ஆகும். டோட்டலாக உள்ளுக்குள்ளே மணியை அந்த இடத்துல கட்டும். அப்போ என்னென்னமோ பண்ணலாம், என்னென்னமோ அது இப்போ வேணாம். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்பப்போ ஏறும். ஏறுச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும்?
கீழே போகும்போதே ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ் இன்பமாக இருக்குன்னா மேலே அப்பப்போ ஏறிடுச்சுன்னா இறங்காது கொஞ்சம் நேரத்துக்கு, அது வாழை இறங்க அது எப்போ மூடு இருக்கோ அப்போ தான் இறங்காது, வரைக்கும் இறங்காது அது. அப்படியே மேலே ஏறிடுச்சுன்னா அப்படியே 4 மணி நேரம் 5 மணி நேரம் கீழே விடும்போது என்ன இன்பத்தில் இருந்தீங்களோ அதே இன்பத்திலேயே மேலேயே இருப்பீங்க, அப்படியே இருப்பீங்க. 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அந்த இன்பத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு துளி கூட குறையாமல் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இன்பத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், சாப்பாடு வேணாம், வேலை வேணாம், சம்பளம் வேணாம், ஒன்றும் வேணாம், நீ இப்படியே விட்ருங்கடான் இப்படியே உட்கா, இதனால தான் போய் உட்காந்துக்கிறானு காட்டுக்குள்ளே போய். ஒன் தெரிஞ்சிருச்சு அவனுங்களுக்கு கான்செப்ட், இவனுங்க எதிர்பார்க்கறதெல்லாம் இன்பம் இல்லை, இதை மேலே ஏற்றுறதுல தான் இன்பம் இருக்குதுன்னு சொல்லி சேமித்து மேலே ஏற்றிற கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரம்பத்தில், உடனேலாம் ஏறாது, குறைஞ்ச ஒரு 5 வருஷம் 10 வருஷமாவது கஷ்டப்படணும். ஒன்ஸ் ஏற்றியாச்சுன்னா முடிஞ்சு, எதுவும் பண்ண வேணாம், நினச்சது அவனை தேடி வரும். நினச்ச உடனே அந்த ஆனந்த நிலைக்கு போவான், தொட்டதெல்லாம் துலங்கும், ஆனந்தமாக இருப்பான், பார்க்க பார்க்க போதையாயிருவான். போதை பொருள்லாம் எடுக்க வேணாங்க, போதை பொருள் எடுத்தால் கூட லேட்டு, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டெல்லாம் இருக்குது, அந்த பாயிண்ட்டெல்லாம் போயிருச்சுன்னா அப்படியே கண் அரைக்கண்ணுக்கு போயிடும், கண்ணெல்லாம் ரெட்டாயிரும், டக்குன்னு போதை நிலைக்கு போயிடும். அப்படியே ஆளே நீ பார்த்தாவே என்ன போதை பொருளடா பயன்படுத்துகிற, இவ்வளோ நேரம் போதையில் இருக்குன்ற மாதிரியே தான் இருக்கும். காரணம் என்ன? அந்த சர்டைன் பாயிண்ட் அவன் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த போதை நிலைக்கு போயிடும், அப்படியே இருப்பான். குணங்குடி மஸ்தான் சாஹிப்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஸ்தான் பாய், குணங்குடி மஸ்தான், அகத்தியரை கும்பிட்டவர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. ஏன் தெரியுமா அவருக்கு மஸ்தான்னு பேர் வந்துச்சு? மஸ்துனா என்ன ஹிந்தியில்? போதைன்னு அர்த்தம், மஸ்தான்னா போதைக்கு அரசன் அர்த்தம். எப்போ பார்த்தாலும் போதையிலேயே தான் இருப்பாரு, அப்படியே கண்ணு இப்படியே தான் இருக்கும், ஆனால் எல்லாம் தெரியும். மஸ்தான் சாஹிப் அவர் பேர். ஏன் மஸ்தான்னா குண்டலினி ஆற்றல் மேலே ஏறி மேலே ஏறி அந்த அந்த பாயிண்ட்டை உணர்வு நிலையில் நீங்கள் டச் பண்ணோடனே டக்குன்னு ஒரு பிளிஸ்குள்ளே போயிருவீங்க, அழுகையாக வரும், எதுக்கு ஆனந்தமாக இருக்குது, வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு மென்டல் ஆயிரும், எதுக்கு இவன் அடிக்கடி அழுகிறான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம ஜாலியாகவே இருப்போம் உள்ளுக்குள்ளே, அப்படியே மூச்சு ஒடுங்கி மேலே எதை பார்த்தாலும் அப்படி ஒரு வர்ணிக்க முடியாத இன்பங்க, அதெல்லாம் சொல்லவே முடியாது, அதில் நம்ம வார்த்தைகளில் வர்ணிக்கவே முடியாது, அப்படி ஒரு இன்பமாக இருக்கும். அப்படியே ஒரு போதையிலேயே இருக்கும், கண் அரை கண்ணில் அப்படியே ஒரு போதை நிலையில் நல்லா. நீங்கள் மற்ற போதைப் பொருள்கள் எடுக்கிறீங்கன்னா அப்பப்போ தான் ஸ்டோன்டு, இவன்லாம் ஆல்வேஸ் ஸ்டோன்டு தான், நீங்கள் என்ன ஸ்டோன்டு சொல்கிறது? கருப்பு கண்ணாடி வேறு போட்டுக்கணும், ஏன் அப்படின்னா பார்க்குறவனுக்கு வேறு மாதிரி தப்பாக தெரியும், வேறு எதுக்கு பேசாமல் கண்ணாடியை போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு போயிடும். வெளியில் இருக்கிறவனுக்கு இந்த சாமியார்களை கண்ணாடி ஒரு கேடு, இது திட்டு வேற பின்னாடி இருந்து இதெல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஆற்றல் நிலை சாதாரண ஆற்றல் நிலை கிடையாது, அனுபவிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். ரூட்டை போட்டு கொடுத்துருவேன், பயணிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, எதிர்பார்ப்பு இல்லாமல் பயணிச்சிங்கன்னா நினைத்தவுடன் நினைத்த நேரத்தில் அந்த நிலைக்கு போக முடியும், அடுத்த செகண்டு போக முடியும், அப்படியே போயிடலாம், அப்படியே அந்த ஏகாந்தத்துக்கு போயிடலாம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.